அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற விதமா இன்னைக்கு ஒரு ஆசனா பார்க்க போறோம். அந்த சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பயிற்சியோட பேரு நவுகாசனா. ஸோ இந்த நவுகாசனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இந்த நவுகாசனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் மூலமாக பண்ணணும். இது குப்புறப்படுத்திட்டு நம்ம முதல்ல உங்களோட இடுப்புக்கு மேலே இருக்கிற பகுதியை முழுமையாக மேலே தூக்கணும். அடுத்து கீழே வச்சுட்டு அடுத்து இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதியை ரெண்டு காலையும் சேர்த்து மேலே தூக்கிக்கணும். அடுத்து இப்போ உங்களோட கையும் இடுப்புக்கு மேலே இருக்கிற பகுதியும் கீழே இருக்கிற பகுதியும் ஒரு போட் மாதிரி அப்படியே மேலே கீழே நல்லா உயரமாக வயிற்றை அழுத்தி நல்லா இந்த மாதிரி பண்ணணும். ஃபுல்லாக கை நல்லா மேலே வரணும், கால் நல்லா கீழே வரணும். கால்கள் நேராக இருக்கணும், கைகளும் நேராக இருக்கணும். நல்லா வயிற்றை அழுத்தி ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி 10 கவுண்ட்டாக 3 ரவுண்டு வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ முடிச்சுட்டு கைகளை கீழே வச்சு அப்படியே இந்த பயிற்சியை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த நவுகாசனா பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னா, முதல்ல இந்த பயிற்சி நம்ம நவுகாசனா செய்கிறதுனால வயிற்றுப்பகுதி அழுத்தப்படுது. ஸோ அதனால் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ள உறுப்புகள் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. இதனால் உங்களோட ஜீரண சக்தி வந்து மேம்படுது. எப்போ நம்மளோட ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்தோ நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகள் சீரான முறையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மேலும் நம்மளோட முதுகு வலி பிரச்சனை, முதுகு தண்டு வடத்தை வந்து நம்ம வந்து கீழே அழுத்தி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு முதுகு வலி பிரச்சனையும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களை வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.